ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நாளைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். தங்கமயில இங்க ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்காக வெளியில வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அப்பா சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே பாத்துறாங்க. தங்கமயில் வெளியில போறத அப்பத்தாவும் கவனிச்சிடுறாங்க. இவ என்ன, எப்ப பார்த்தாலும் சனி ஞாயிறானா வீட்டை விட்டு வெளியில போய்கிட்டு இருக்கா? இவளுக்கு தான் சனி ஞாயிறுனா காலேஜ் லீவு தானே, பெறையதுக்கு அடிக்கடி சனி ஞாயிறு என்ன ராஜி பேசுற தோணிய பார்த்தா சந்தேகம் வர மாதிரியே இருக்குதே அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு. சரி இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் கிளம்பிடுறாரு. இந்த டியூஷன் வர்றதுக்கு நம்ம எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க. டியூஷன் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ராஜி அங்க இருந்த மீனாக்கு கால் பண்றாங்க. நல்ல வேலைக்கா, நான் இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே மாட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, என்ன ராஜி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கதிரே, நான் நடந்து வரத பார்த்து வெளியில வர்றப்போ சக்தி வேணும் முத்துவேலும் பாத்துறாங்க. ராஜி அந்த சைடு போனதுக்கு அப்புறமா முத்துவேல் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எதுக்காக இந்த பொண்ணு இப்ப வந்துட்டு போறா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சம்பந்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம பொண்ணுக்கு அவ அந்த வீட்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி இருந்தா இந்நேரம் அவ அந்த வீட்டுக்கே ராணியா இருந்திருப்பா. ஆனா இப்ப பார்த்தா அந்த பாண்டியன் குடும்பமே ராஜிய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது. உடனே சக்திவேல் சொல்றாரு, அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு குமார் சொல்றாரு, அவளை பத்தி நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க, நம்ம யாரும் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனவதானப்பா, அவளை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு ராஜியுமே டியூஷனை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வர்றாங்க. கோமதி வீட்டு வாசப்படியில நின்னு, என்ன இந்த நேரத்துல வர வேண்டிய கதிரை இன்னும் ஆள காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள போக இருந்த ராஜிய அப்பத்தா கூப்பிட்டு, என்ன இப்போ சனி ஞாயிறானா அடிக்கடி வெளியில போய்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பத்தா ராஜி கூட பேசிக்கிட்டு இருக்கத முத்துவேலும் சக்திவேலும் பார்த்துட்டு, என்ன அப்பத்தா கண்டவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்க கூட எல்லாம் பேசி பேசினா இன்னைக்கு நாளே உருப்படாம போச்சு அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. அந்த நேரத்துல பாண்டியனும் அங்க வர்றாரு. உடனே முத்துவேல் சொல்றாரு, எல்லாருமே வாயிருக்குன்னு பேசலாம், நல்லா பாத்துக்குவேன் நல்லா பாத்துக்குவேன், பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்பி அவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை சக்திவேல் எலக்காரமா பேசுறாங்க. பாண்டியனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. யார பார்த்து என்ன கேக்குறீங்க, உங்களைத்தான் பேசுறான், இங்க வேற யார் இருக்காக, ராஜிய எந்தெந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்க சம்பந்தம் பேசியிருந்தோம்னு தெரியுமா உங்களுக்கு, ஆனா நீ இவன் தான் வேணும்னு பெட்டி புடுக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடனேல, இப்ப நீ நல்லா அனுபவி அப்படின்னு குமார் சொல்றாரு. உடனே பாண்டியன் சொல்றாரு, யார பார்த்து என்ன கேக்குறீங்க, என் மருமகளை கவர்மெண்ட் வேலையை அனுப்புறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலைக்காக தான் அவ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டதா இன்னைக்கு கூட வெளியில போனான். உடனே ஒத்துவேன் சொல்றாரு, அதத்தான் நாங்க பார்த்தோமே
அவ வேலைக்கு போனத அவளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறியோ? ஏங்க அப்படிலாம் ஒண்ணு வேலைக்கு போகலங்க. ஏமா ராஜி, என்னத்தம்மா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்னம்மா என்கிட்ட சொன்ன? மீனா மாதிரி நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போக போறேன்னு தானே சொன்ன. அவங்க என்னப்பா என்னென்னத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டு சக்தி வேலும் நடிப்பெல்லாம் நல்லா அருமையா இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சக்திவேல் சொல்றத கேட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏங்க ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு தானே அவளே வீட்டை விட்டு வெளியில போனா, அப்புறம் அவ கஷ்டப்பட்டா என்ன, எப்படி இருந்த நமக்கு என்னன்னு, வானே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்த வந்தது அப்பத்தா அப்படின்னு குமாரு அப்பத்தாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே பாண்டியனும் கோபமா வீட்டுக்குள்ள வந்து, ஏண்டா கதிரு, உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு நீ தெரிஞ்சுட்டா சும்மா இருந்தியா இல்ல தெரியாம இருந்தியா? என்கிட்ட அவ வேலைக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா, இப்ப என்னடா அவங்க டியூஷன் போறாங்கன்னு சொல்றாங்க, அப்ப உன் பொண்டாட்டி நமக்கு தெரியாம டியூஷன் எடுத்துட்டு இருக்காளாடா அப்படின்னு கேக்குறாரு. உடனே கதிரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த நேரத்துல மீனா சொல்றாங்க, ஆமா மாமா, கதிரும் ஒத்த ஆளா தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சைக்கிளை மிதிச்சு மிதிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு சாயங்காலமா வேலைக்கு போறாரு. அப்போ அவருக்கு ஒத்தாசையா இருக்கணும் அப்படின்னு ராஜிதான் மாமா என்கிட்ட கேட்டா, நான் தான் மாமா அவளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு மெயினா சொல்றாங்க. உடனே பாண்டியன் செந்தில கூப்பிட்டு கேக்குறாரு, ஏண்டா செந்தில, மீனாவ திட்டினா உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதுல்ல, இப்போ மீனாலாண்டா அந்த வேலையுமே வாங்கி கொடுத்துருக்கா, இப்ப என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே செந்தில் சொல்றாரு, என்னப்பா கதிர் கஷ்டப்படுறான்னு தானே ராஜி சப்போர்ட் பண்ணணும் தானே வேலைக்கு போனா, இதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு செந்தில் சொல்றாரு. பன்னின் ஸ்டோர் சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.